ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து போய் நான் பணம் எடுக்க போயிருந்தேன் ஸோ அந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து அமௌண்ட்டை போட்டு நான் பின்கோடு கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் சேவிங் பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணேன் அப்புறம் எஸ் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமெரிக்கா எடுக்குன்னு சொல்லி நினச்சி நான் வந்து ஓகே கொடுத்தேன் பட் வந்து மிஷின் ப்ராசஸிங் கரெக்டாகவே நடந்துச்சு கடைசியில் பார்த்தா அந்த அமௌண்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஆகலை ஸோ அந்த மாதிரி கேஷ் ரிசீவ்ட் ஆகலைன்னா மிஷின்லேயே தங்கிடும் ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எடுத்ததாக வந்து ஒரு நமக்கு வந்து பர்டிகுலராக ஒரு பில் வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யுதுன்னு பார்த்தாக்க எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டெபிட் எடுக்கவே இல்லை மிஷின்லேயே தங்கிடுச்சு ஆனால் எடுத்ததாக வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏடிஎம்மில் கே கேஷ் மாட்டிச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதை இப்போ நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதோடைய கஸ்டமர் ரெக்குவஸ்ட் சர்வீஸ் ஃபார்ம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எப்போதுமே போல் நேம் மொபைல் நம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரு அட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துக்கணும் பேன் நம்பர் தேவைப்பட்டால் சப்மிட் என்னென்னா தேவை இல்லை அதுபோல் ஆதார் நம்பரும் கட்டாயம் கொடுத்தாங்கிற அவசியம் இல்லை பட் வந்து கொடுக்குறா தான் நீங்கள் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஏடிஎம்ல கேஷ் வந்து நீங்கள் எடுக்க போனீங்க மிஷின்லேயே வந்து தங்கிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஒரு வேலை கேஷ் வந்து உங்களுக்கு எடுத்ததாக சொல்லு உங்களுக்கு பில் வந்துடுச்சு அந்த மிஷின்லேருந்து வரக்கூடிய பில் ரெசிப்ட்டு ஆனால் பணம் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தால வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேஷ் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம காசு போயிடுச்சா என்ன அப்படிங்கிறத யோசிப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக கேஷ் வந்து அது மிஷினில் இருக்கும் கொஞ்சம் நாள் பட்டு தான் இந்த கேஷ் வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் அக்கௌண்ட்டோட கணக்குலேயே ஏறும் ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை மனசு திருப்தி பரலன்னு சொல்லிட்டு தோணுச்சு அந்த மாதிரி நீங்கள் பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணும் அதுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டிக் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சா அஞ்சாவதாக பாருங்கள் ஃபிஃப்த்து பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ அமௌண்ட்டு இப்போ அமௌண்ட் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னேன்னா ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு சொன்னேன் அந்த ஃபைவ் தௌசண்ட்ங்கிறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ரிலேட்டட் இஷ்யூஸ் அமௌண்ட் வந்து டெபிட் ஆனதா எனக்கு வந்து கேஷ் ரிசிப்ட் வந்துச்சு ஆனால் மிஷின்லேருந்து கேஷ் வரவே இல்லை காரணம் பார்த்திங்கன்னா நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த பாக்ஸில் என்னோடய என்னோடய இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி டீக் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் டீக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஃபார்மில் பேக் பேஜ் பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த கஸ்டமர் அப்படிங்கிற பக்கத்தில் நீங்கள் ஒரு சைன் மட்டும் பண்ணாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறது வந்து ஒரு நல்லது ஏன்னா அந்த கேஷ் வந்து உங்களுக்கு மிஷின்லேயே மாட்டிக்கிச்சு இல்லைங்களா ஸோ அந்த சமயத்தில் சில இது கணக்கில் ஏற ஏறாமல் போய்ட்டு நீங்கள் உடனடியே இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த உடனே அவங்க வந்து அதுக்கானதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணிவிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஸோ சிம்பிளான விஷயந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்